ஹாய் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் அதாவது நைன் குவான்டிட்டி உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு கஸ்டமர் வந்து எனக்கு ஒம்பது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் தெரியாதனமாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அனுப்பிட்டீங்க ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி அதை இன்ஃபார்ம் பண்ணுறது அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் எப்படி கேட்குறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ அமேசான் செல்ல டஸ்கோரில் இருக்கும் ஸோ இதில் போயிட்டு ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க போயிட்டு மேனேஜ் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் செண்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு குவான்டிட்டி நைன் கொடுத்துருக்காங்க ஸோ நான் தெரியாத வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் அனுப்பிட்டேன் ஸோ அதனால் கஸ்டமர் வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்து அவங்கள வந்து சமாதானப்படுத்தலாம் ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ ஆர்டர் நம்பருக்கு ஸோ உங்கள் ஆர்டர் நம்பரை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் ஷிப்ட் ஷிஃப்டு இருக்கும் அதில் கான்டாக்ட் செல்லர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அவங்க நேம் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா அன்எக்பெக்டட் ப்ராப்ளம் வித் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த கமெண்ட் பாக்ஸெலாம் நீங்கள் டைப் பண்ணணும் அதாவது மிஸ்டேக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு ஒம்பது ப்ராடக்ட் அனுப்ப வேண்டிய இடத்துல ஒரு ப்ராடக்ட் நான் அனுப்பிட்டேன் ஸோ உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க ஃபுல் ரிஃபண்ட் நான் கொடுத்துட்றேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் அகெயின் நீங்கள் அதை ஆர்டர் போடுங்க நான் உங்களுக்கு கரெக்டாக இப்போது நான் அனுப்புகிறேன் அப்படி சொல்லி உங்கள் கான்டெக்ட் நம்பர்னாலும் கொடுக்கலாம் இதில் உங்கள் இமெயில் ஐடி அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் கொடுத்து உங்களை காண்டக்ட் பண்ண சொல்லலாம் ஸோ நான் அதை பண்ணப்போ வந்து அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஏன்னா மெசேஜ் ஆப்ஷன் வந்து ஒரு ஒரு சில பேர் தான் பார்ப்பாங்க ஸோ இமெயில் அனுப்பினாலும் கஷ்டம் தான் ஃபோன் நம்பர் இருந்தால் மட்டும் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ அமேசானை பொறுத்த வரைக்கும் ஃபோன் நம்பர் கிடைக்காது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்க கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் நான் என்ன சிப்ராக்கெட்டில் செல் ஷிப்மெண்ட் பண்ணி அந்த ஆர்டரை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ சிப்ராக்கெட்டில் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கிறதுனால இவங்களும் கேஷ் ஆன் டெலிவரி அமேசானில் எனக்கு கொடுத்ததுனால இது செய்ய முடிஞ்சுது ஒருவேளை ப்ரீபெய்டு அதாவது கார்டு மூலமாகவோ இல்லை கூகுள் பே மூலமாகவோ அவங்க வந்து அமேசான் பேல பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை பண்ண முடியாது ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிப்ராக்கெட் மூலமாக அந்த கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டேன் ஸோ அந்த ப்ராடக்ட் அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க ஸோ நான் மிஸ்டேக்காக ஒரு ப்ராடக்ட் அனுப்புனதை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் கிடச்சிருச்சு எனக்கு சிப்ராக்கெட் மூலமாக அவங்க அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எனக்கு கிடச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு சில விஷயத்தை செல்ஃப் சிப்மெண்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராடக்ட் எத்தனை குவான்டிட்டி வந்துருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அனுப்புங்க ஸோ ஏன்னா க்ரெடிட் கார்டு ஜிபே மூலமாக பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் பாயிண்ட் வரலாம் ஸோ அதாவது இவங்க வந்து ஒம்போது அனுப்ப வேண்டிய இடத்துல ஒன்றே ஒன்று தான் அனுப்பியிருக்காங்க மோசமான சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கமாண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துடும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கவனமாக வந்து ஆர்டரை வந்து கஸ்டமருக்கு அனுப்புங்க ஸோ இதே மாதிரி தான் ஏதாவது ப்ராம்னால் செல்ஃப் ஷிப்மெண்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை காப்பாற்றிக்கலாம் தேங்க்ஸ்